हलो फ्रेंड्स वेलकम बैक टू पूंगुडी चैनल कनकाम्बर पूव स्वामी की कटोद वेरुं कनकाम्बरमा कट्टाम इदपोल इलैय काम्बु पोल तिक्का सुत्ति कट्टना पाक्करदुक्कु माला रोम्ब अलगा इरुक्कुम अदोड इंद मालैय स्वामी की पोट्टा रेंडु मूणु नाळैक्कु वाडाम अप्पडिये अलगा इरुक्कुम एन्ना एप्पवुमे कनकाम्बर पू रेंडु मूणु नाट्कल वाडादु இந்த மாலை கட்டுறதுக்கு வீட்டில் பூத்த கனகாம்பரம் கொஞ்சம் மகிழம்பு இலைகள் கொஞ்சம் இலையோட காம்பை கட் பண்ணிடலாம். அடுத்ததாக ரெட்டை நூலை எடுத்து ஏதாவது ஒரு ராடில் போட்டு எடுத்து டைட்டாக ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த நூலை மேலே போட்டு நடுவில் உள்ள கேப்பில் வெளியில் எடுக்கணும். இதே போல் நல்லா ரெண்டு நாட்டு டைட்டாக போட்டுக்கலாம். அடுத்ததாக ரெண்டு கனகாம்பர பூவை எடுத்து இலையோட சென்டரில் இலையை அப்படியே தலைகீழாக திருப்பிக்கோங்க. சென்டரில் வச்சு அப்படியே ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நெருக்கமாக அப்படியே சுற்றிட்டு வரணும். ரொம்ப டைட்டாக சுற்றணும், இல்லைன்னா கனகாம்பர காம்பு லேசாக இருக்கிறதால பிரிஞ்சு வந்துடும். நெருக்கமாக சுற்றி ரெண்டு நூலுக்கும் இடையில் விட்டு லெஃப்ட் ஹேண்டால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இலையோட சென்டரில் வச்சுக்கோங்க. அடுத்தது ரைட் ஹேண்டில் அந்த நூலால் நாட் போடுறோம். எப்பையும் போல் இந்த நூல் கண்டை எடுத்து மேலே போட்டு அந்த ஹோலில் நம்ம வெளியில் எடுக்கணும். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. திரும்ப காட்டுறேன், ரெண்டு கனகாம்பர பூவை எடுத்துக்கோங்க. ஒரு இலையை எடுத்து அந்த இலையோட பேக் சைடில் சென்டரில் கனகாம்பர பூவை வச்சு அப்படியே நல்லா ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. மடிக்கும்போது கீழே உள்ள இலை வந்து கொஞ்சம் லெங்க்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நல்ல நெருக்கமாக கனகாம்பர பூ காம்பை டைட்டாக பிடிச்சி சுற்றணும். இதை போல் சுற்றி ரெண்டு நூலுக்கும் நடுவில் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் இந்த நூலை எல்லா நூலுக்கும் மேலே போட்டு அந்த நடுவில் உள்ள ஹோலில் வெளியில் எடுக்கணும். நல்லா டைட்டாக நாட் விழுந்துடும், டைட்டாக போட்டுக்கோங்க. நாட்டும் நல்லா டைட்டாக போடணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். திரும்ப பாருங்கள், ரெண்டு கனகாம்பர பூவை எடுத்து இலையோட பேக் சைடில் நடுவில் வச்சு நல்லா நெருக்கமாக காம்பு மாதிரி சுற்றிருங்க. சுற்றிட்டு ரெண்டு நூலுக்கும் நடுவில் விட்டு லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் நாட் போடணும். நாட்டும் நல்லா டைட்டாக போடணும், அப்போ தான் பிரியாமல் இருக்கும். கனகாம்பரத்தோட காம்பு வந்து ரொம்ப லேசாக இருக்கிறதுனால நல்லா டைட்டாக சுற்றணும், டைட்டாக நாட் போடணும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இந்த மாலை ரொம்ப அழகாக வரும். இந்த மாலை கட்டுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும். இன்னும் நிறைய டைப் ஆஃப் மாலை நான் கட்டி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தும் மாலை கட்ட கற்றுக்கலாம். இந்த கனகாம்பர பூ மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ நம்ம சாமி சிலைக்கு தகுந்தா போல் அவ்வளோ நீளம் கட்டிக்கலாம். மாலை கட்டி முடித்த பின்னால் கட் பண்ணிவிட்டு இந்த இலை பகுதியை நாம் ஒரே அளவாக ட்ரிம் பண்ணி விடலாம். ஒரு சிஸ்ஸஸை வச்சு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்சு கேப் விட்டுருக்கிறேன் நூலுக்கு கீழே, அதை போல் விட்டு அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.